வெல்கம் டு ராணிப்பட்டி சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல மட்டன் பிரியாணி தான் பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் இப்ப சொல்றேன். 750 கிராம் மட்டன் வாங்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம் தயிர், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 50 கிராம் சின்ன வெங்காயம் வந்துட்டு நான் அரைச்சி வச்சிருக்கேன், 250 கிராம் ஆயில், 1 லெமன், 10 பச்சை மிளகாய். இது ரொம்ப சின்ன சின்னதா இருக்கிறதுனால நான் 10 எடுத்து வச்சிருக்கேன். 2 அன்னாச்சிப்பூ, 2 மராட்டி முகு, 4 ஏலக்காய், 7 கிராம்பு, 3 பட்டை எடுத்து வச்சிருக்கேன் பெரிய பெருசா, 300 கிராம் வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி நீள நீளமா வெட்டி வச்சிருக்கேன், 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா, நெய் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு 4 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுவேன். 700 கிராம் மட்டன்ங்கிறதுனால நான் 800 கிராம் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் கல் உப்பு தேவையான அளவு, 200 கிராம் தக்காளி வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 2 பிரிஞ்சி இலை. வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாத்தேன். இப்ப நான் எடுத்து வச்ச ஆயில வந்து எனக்கு ஒரு குக்கர்ல ஊத்தி நல்லா ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஹோல் கரம் மசாலாவும் இதுல ஆட் பண்ணிடலாம். அப்புறம் 2 பிரியாணி இலை. இது குறைஞ்ச உடனே நம்ம ஆனியன் வந்து ஆட் பண்ணலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப ஆனியன் வந்து போடுறேன். நான் 750 கிராம் மட்டனுக்கு 300 கிராம் ஆனியன் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகணும் வெங்காயம் வந்துட்டு. அதுக்குள்ள நான் சீரக சம்பா பிரியாணிக்கு வந்துட்டு இந்த சீரக சம்பா ரைஸ் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதே வந்து நான் ஊற வைக்க போறேன். இப்போ பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அந்த சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ண போறேன். இந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ ஆனியன் வந்துட்டு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றேன். இந்த இஞ்சி பூண்டு வதங்க வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கும். இது நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஆட் பண்ணலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு தக்காளி வந்து ஆட் பண்ணலாம். இது ஒரு தக்காளி வந்துட்டு நான் 200 கிராம் தக்காளி வந்து எடுத்து வச்சிருக்கேன். அரிசி வந்து ஒரு 800 கிராம் எடுத்திருந்தேன், 750 கிராம் மட்டனுக்கு. அது நான் ஆல்ரெடி எடுத்து உங்களுக்கு காமிச்ச உடனே நான் ஊற வச்சிருக்கேன். அது நல்லா ஊறினாதான், நம்ம கொஞ்சம் தம் போட்டாலே அது 1:1 ஊற்றினாலே வெந்துடும். அதனால் நான் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நான் இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு கல் உப்பு ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் மட்டன் ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். அடுத்தடுத்து அப்படி அப்படியே ஆட் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் புதினா வந்துட்டு ஆட் பண்றேன். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிடலாம். தயிர் வந்து நான் 200 கிராம் தயிர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். எல்லாம் ஆட் பண்ணிட்டு இதுக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து நல்லா வதக்கிட்டு அது ஒரு தொப்பு மாதிரி நல்லா வந்ததுன்னா நம்ம கறி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் மிளகாத்தூள் ஆட் பண்றேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூளும் நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்றேன். 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இது நல்லா அப்படியே தொக்கு மாதிரி வரணும், ஃபுல்லா வதங்கி அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லு எல்லாம் போயிட்டு வந்த உடனே நம்ம கறி எடுத்து ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் மட்டன் வந்து ஆட் பண்றேன். மட்டன் வந்துட்டு எப்பவுமே மசாலாவிலேன்னு போட்டு நல்லா வதக்கி வேக வைங்க. அந்த மட்டன்ல இருக்கிற மசாலா எல்லாம் வந்து இறங்கவே இறங்காது.
அது சாப்பிட டேஸ்டும் இருக்காது. அதனால எப்பவுமே இந்த மசாலாவிலே ஆட் பண்ணி நல்லா நல்லா வதக்கி வேக வச்சுக்கோங்க. மட்டன் வந்து பாதியளவு வந்துருச்சு. இப்போ இந்த மட்டனுக்கு வந்துட்டு தேவையான கல்லுப்பு வந்து நான் ஆட் பண்றேன். அப்புறம் வந்துட்டு இந்த கரம் மசாலா வந்துட்டு நான் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா வந்து ஆட் பண்றேன். இதுக்கு எதுக்காக ஆட் பண்றேன்னா, இந்த கரம் மசாலாவில் வந்துட்டு ஜாதிக்காப்லாம் இருக்கு, அந்த அதை ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும், அதுக்காக நான் ஆட் பண்றேன். இப்போ நம்ம மட்டன் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த கரம் மசாலாலாம் ஆட் பண்ணணும் இல்லைங்களா, அது ஒரு முறை வதக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம வேக வைக்கணும். நான் வந்துட்டு ஒரு 4 விசில் மட்டும் வச்சு வேக வச்சு எடுக்க போறேன். அந்த அளவுக்கு வேக வச்சாலே இது நல்லா வெந்துடும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக 4 விசில் வச்சு நான் எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 4 விசில் வந்துட்டு வச்சு எடுத்திருக்கேன். இந்த விசில்லாம் போய் சவுண்ட் எல்லாம் போயாச்சு. இப்போ வந்துட்டு மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. நான் இந்த டம்ளர்ல வந்துட்டு 2 டம்ளர் அரிசி வந்து எடுத்திருந்தேன். அதுக்காக நான் 3 டம்ளர் தண்ணி ஊத்த போறேன். இப்போ இதுல ஆல்ரெடி 1 டம்ளர் தண்ணி இருக்கு, அதனால 2 டம்ளர் தண்ணி வந்து நான் நல்லா காய வச்சு வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து நான் அதை ஆட் பண்ண போறேன். ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற அளவுக்கு நான் காய வச்சு வச்சிருக்கேன். இப்ப இதை ஆட் பண்ணிட்டேன். அரிசி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்ப இதை கொதிச்ச உடனே நான் ஆட் பண்ண, சுடுதண்ணி ஆட் பண்ணதுனால சீக்கிரமா வந்து கொதிச்சிரும். இப்ப இந்த ரைஸ் வந்து அதுல ஆட் பண்ணலாம். இப்ப சுடுதண்ணி ஆட் பண்ணதுனால சீக்கிரமாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் அரிசி வந்து ஆட் பண்றேன். அரிசி வந்து நல்லா ஊறுச்சுன்னா 1:1 தண்ணி ஊத்தினாலே போதும். இது நான் வந்து சீரக சம்பா ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ரைஸ் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மிளகாத்தூள் வந்து வீட்லேயே பண்ணது, அதில் வந்து தனியாலாம் கலந்துருக்கும், காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் 2 டீஸ்பூன் எனக்கு போதும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ செக் பண்ணி இப்போ இது நல்லா சேர்ந்து வரணும். ரைஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா பாதியளவு வெந்துடும், அப்போ தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா சேர்ந்து வர வரைக்கும் இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம். நான் வந்து முன்ன கறிக்கு தேவையான அளவு தான் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த ரைஸுக்கு தேவையான அளவு நான் ஆட் பண்றேன். கல் உப்பு வந்து ஆட் பண்றேன். நான் வந்து 1 லெமன் எடுத்து வச்சிருந்தேன், ஆனா பாதி தான் வந்து ஆட் பண்ண போறேன். இந்த டைம்ல வந்து லெமன் ஆட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து கீ வந்து ஆட் பண்றேன். நெய் வந்து ஆட் பண்றேன். ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றேன். நான் நீங்க வேணும்னா பாதி வந்து நீங்க எண்ணெய் காயும் போது அதுல பாதி போட்டுக்கலாம். நான் அப்போ போடல, நான் கடைசியா தான் போடுறேன். நெய் ஆட் பண்ணிட்டு இப்போ புதினா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இப்ப நீங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மிச்சம் எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிட்டு இப்போ தண்ணி வந்து வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு. ரைஸ் மட்டும்தான், நம்ம போட்ட ரைஸ் மட்டும்தான் இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி அப்படியே வைக்க வேண்டியதுதான். நான் இன்னொரு இதில் வந்துட்டு ஒரு தவா நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகிட்டு ஸ்லோவில் வச்சுருக்கேன். இப்போ இதை தூக்கி நம்ம அப்படியே தவாவில் வச்சுட்டு, ஆனால் இது வந்து தண்ணியே இருக்கக்கூடாது, சுத்தமாக இதுவாகிடணும். இந்த அளவுக்கு அடியில் பாருங்கள், சுத்தமாக தண்ணியே இல்லை, இந்த அளவுக்கு வந்து இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த தவா மேலே தூக்கி வச்சுட்டு இந்த டைம்ல வந்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி, மேல இருக்கிற வெயிட் வந்து போடவே இல்லை. அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சுதான் நான் ஓபன் பண்ணுவேன். ரைஸ் வந்து இப்ப பாதியளவு வெந்திருக்கு. நீங்க அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அது ஃபுல்லாவும் வெந்துட்டு நல்லா உதிரி உதிரியா வரும் பிரியாணி. நம்ம இப்ப ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பாக்கலாம்.
நான் தவாவில் ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வச்சுருந்தேன். அப்புறம் தவாலேருந்து எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு ரைஸ் எல்லாம். அதே மாதிரி நல்லா உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு. ஒரு சாதத்தோடு ஒரு சாதம் ஒட்டாமையும் இருக்கும். சீரக சம்பா ரைஸ்க்கு விசிலே வைக்க தேவையில்லை. 1:1 அளவுக்கு தண்ணியை ஊற்றி நீங்கள் வச்சிங்கனாவே அது நல்லா வெந்துடும். விசில்லாம் வச்சோம்னா குழஞ்சி போயிடும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.